ஐயா ராவணா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்க இதை ஷோ பார்க்குறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லி பிரதீப் ஆந்தனிக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் தூக்கிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இங்க 100 கேமரா எதுக்கு? விஆர் வாட்சின் ப்ரோமோல இனி சொல்லுறத நிறுத்து. அட அரசியல் பேசும் கருத்து அதை கேட்டு போகுது வெறுத்து. ஒரு எல்லோ கார்டு கொடுத்து வாணி கொடுத்துருந்த அது ஒருத்து. ரேப்பர்னு உள்ள அனுப்புனா அது ஜோக்கரா சுத்திட்டு தெரியுது. சரி டான்சர்னு ஒண்ணு அனுப்புனா அது டூயட் ஆடிட்டு அலையுது. படிக்காத மேதுன்னு சொல்லிட்டு ஒரு வாம்பயர் ஒண்ணு சுத்துது. இவனை பாண்டிய ஸ்டோர்ல மதிக்கல, பவ கூலுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆடி போனா ஆபனிமா, எனக்கு பிடிக்கல இந்த பூர்ணிமா. பக்கத்து வீட்டு ஆயா இது விஷ பாட்டில் மாயா. இந்த முப்பெரும் தேவிகளை பாத்தா காண்டாகுது. ஓ ஓ ஆத்தா குழந்தைங்க பாக்குற ஷோ இது. ஆனா கிஸ் கொடுத்துட்டு திருகுது. மாஸ்க் குடுன்னு கேட்டா மாயா பூர்ணி எதையோ காட்டுது. லூசு பூனு பேசுது அது எல்லாம் காதுக்கு தான் கேட்கல. வினிஷவ பாடி ஷேம் நிக்சன் பண்ணது கண்ணுக்கு தான் தெரியல. அது வேற ஒன்றும் இல்லைவனே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஃபெமினிசம் அப்படிங்கிற வெப்பனை தப்பாக யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை கூல் சுரேச விட்டுட்டார்னு. இதுதான்டா சாக்கு, எப்படியாச்சும் ஒரு காரணமாச்சு வெளியே தள்ளிடுன்னு சொல்லி தைரியமே இல்லாத கோலத்தனமான அசிங்கமான கேவலமான ஒரு செயலை ரெண்டாவது வாரமே வெளியே போக வேண்டிய மாயா பூர்ணிமா அதோட அல்லக்கைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சீசன் 7 மொக்க, சரி ஒயில்டு கார்டு பில்டப் கொடுத்தாங்க அதை விட மொக்க. இனிமே என்ன, பிக் பாஸ் சீசன் 7 ஹம் போட்டுட்டேன்.